الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم غنيمك سنگيانا சகோதரர்களே பெரியார்களே சென்ற வாரம் ஹந்தக்குடைய யுத்தகலத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடன் சம்பந்தப்பட்ட சில முஜிசாக்களை அற்புதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அதில் ஒன்றுதான் தண்ணி ஊதப்பட்டு குரான் துஆ செய்யப்பட்ட அந்த ஊதப்பட்ட தண்ணியை கொண்டு ஒரு கல்லில் ஊதினாங்க, கல்லின் மீது ஊத்தினாங்க, அந்த கல் அப்படியே மணல் குடையாக மாறிவிட்டது, மணல் குடையாக மாறிவிட்டது. அதே போல இன்னும் ஒரு சம்பவம் சொன்னோம், ஒரு பொம்புள புள்ள நுஅமான் இப்னு பஷீர் இப்னு சாத்துடைய மகள் சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகக்குள்ள ரெண்டு பேருடைய சாப்பாட்டை ஒரு பெரியொரு ஜமாத் சுமார் 1500 பேர் கொண்டு ஒரு குரூப் சாப்பிட்டாங்கன்றத நாங்கள் சொன்னோம். இதே போல இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் ஒரு ஹதீஸ் ரிவாயத்து செய்றாங்க, ஆச்சரியமான ஹதீஸ். புகாரி ஷரீஃப் என்று சொல்லும் பொழுது சஹீஹுல் புகாரி இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 300,000 ஹதீஸ்களிலிருந்து புறக்கெடுத்த ஒரு 7500 ஹதீஸ் தான் புகாரி ஷரீஃப் என்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வித்தியாசமான ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான் இமாம் புகாரிக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு. ஆனால் இவர்கள் அரபி அல்ல, ஒரு அஜமி, அதாவது ரஷ்யாவில் பிறந்தவர்கள், சோவியத் யூனியன்ல புகாரா என்று சொல்லக்கூடிய ஊரில் பிறந்தவங்க. ஆனால் ஹதீஸுக்கு செய்த பணி ரொம்ப ஆச்சரியமானது. அல்லாஹ் எங்களுக்கு கொண்ட சொல்றான், உலகத்தில் அரபி அஜமி வெள்ளையன் கருப்பன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லை, யாரிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய குவாலிட்டி இருக்குமோ அவங்களை கொண்டு நாங்கள் வேலை வாங்குவோம், அவங்களை கொண்டு நாங்கள் வேலை வாங்குவோம். உலகத்தில் அப்படித்தான் அல்லாஹுடைய சுன்னத்தே நடைமுறை இருந்து கொண்டிருக்குது. இந்த நாட்டில் நான் சென்ற வாரம் சொன்னேன், 1965 தான் முதலாவது சிங்களத்தில் சிங்கள மொழியில் குரான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லி. ஆனால் மொழிபெயர்த்தவரை சொல்லலை யாருன்னு சொல்லி, மொழிபெயர்த்தவர் யாருன்னா இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஹாமதுரு, இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பௌத்த பிக்கு, அதாவது ஒரு ஹாமதுரு தான் முதலாவது முறையாக குரான இஸ்லாத்து குரான சிங்கள மொழியில் நெஞ்சிக்காரு, மொழிபெயர்த்திருக்கு. எப்ப இது 1965-72 தான் இது ஒரு டொக்குமெண்டாக இந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப 72 சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால. அப்ப இது செஞ்ச வேலை யாருன்னு சொன்னா ஒரு நன் முஸ்லீம், இஸ்லாத்துக்குள்ளிருந்து இஸ்லாத்துக்கு வெளியிருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்து சேர்ந்த ஒருவர். அதனால் அல்லாஹுடைய பொருத்தம் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. எப்பயுமே அல்லாஹிடத்தில் கபூலியத்தை கேடும். அதுக்குத்தான் நாங்கள் ஹெதின ஸிராத் அல் முஸ்தகீம், அல்லாஹ் நேரான பாதையை காட்டிக்கொண்டே இருப்பாயாக, நேரான பாதை. அல்லாஹுடைய கைடன்ஸ் இருக்கும் வரைக்கும் இதுக்குள் இருப்போம். என்றைக்கு அல்லாஹுடைய கைடன்ஸ் அல்லாஹ் எங்களை விட்டு முகத்தை திருப்பிடுவானோ அன்றைக்கு நாங்கள் எங்களை அறியாமலேயே வெளியே வந்துடுவோம், எங்களை அறியாமல் வந்துடுவோம். நாங்கள் கேட்கலும், நானா, நான் மதம் மாறுறதா, நான் மறத்தவனுங்கிறதா என்று சொல்லி நாங்கள் எங்களை பார்த்து கேட்கலும். அல்லாஹ் சொல்றான், வல துசக்கு அன் புசக்கும், நீங்க உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளவானம், ஏண்டா உங்களோட உடம்பினுடைய ரிமோட் கண்ட்ரோல் உங்களோட கையில் இல்லை, அது யார கையில் இருக்குது? அதுவும் அல்லாஹுடைய கை.
ஏண்ட உடம்பு ரிமோட் கண்ட்ரோல், கண் பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, இதெல்லாம் என்ன ஒரு மெஷின். ஒரு மெஷினை இயக்கிறது போல என்ன செய்யுது, ஃபேனை ஸ்பீட கூட்டினா ஸ்பீட் கூடுது, சத்தத்தை கூட்டினா சத்தம் கூடுது, முள்ள பேசினா முள்ள பேசுறோம். ஒரு மெஷின் வேலை இது, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் யார கையில வைக்குது சொல்ற அல்லாஹ். குலூபுல் இபாதி ஃபி யதி, உலகத்தை ஆளக்கூடிய உலகத்தில் உள்ள மண் மக்களுடைய உள்ளமெல்லாம் இந்த கையில வைக்குது. உள்ளவங்கள்ட்ட அதனுடைய ஆபரேஷனல் பவர் என்ற கையில, நானும் ஆபரேட் பண்ணுவேன், நானும் ஆபரேட் பண்ணுவேன். ஹிதாயத் அல்லாஹ்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். நபிமார்கள் கேட்ட ஒரு துவா தான் ஆச்சரியம். அந்த துவாக்கள் நாங்க கேட்டா மக்கள் கேட்பாங்க, என்ன இது துவா கேட்கிறாங்கன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்ட குழந்தைக்கும் தன் குடும்பத்துக்கும் தனக்கும் ஒரு துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயா. எதை விட்டும், ரப்பி ஜுனுபுனி வபனிய அன் அஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. எப்பயாவது கேட்போமா நாங்க துவா, இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா எங்கள்கிட்ட? நாங்க நினைச்சோம் இல்ல, நாங்க நினைச்சோம் இல்ல, அப்படி அல்ல. அதனாலதான் ஹிதாயத் எப்பயுமே அல்லாட்ட கேட்கணும், நேருவலி அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருங்க, நேருவலி அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருங்க. ஹிதாயத்துடைய துவா அல்லாட்ட எப்பயுமே பிரார்த்தனை கேட்கணும், நேருவலியை காட்டிடு, மிஸ்கைட் பண்ணிடாது. நாங்க இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்ப எங்களுக்கு எங்களை விட்டும் அல்லாஹுடைய கண் அல்லாஹுடைய கைடன்ஸ் எடுக்கப்பட்டுடுமோ, அன்றைக்கு நாங்க எங்களை அறியாமலே உரம் கட்டப்படுவோம், எங்களை அறியாமலே உரம் கட்டப்படுவோம். ஒரு பெரிய ஒரு மீனிக்கு ஆள் கடல்ல பெரிய பெருசி வேணும்னா நாங்க சொல்லும் ஷிப்பே பெறட்டும், அப்படி மழை மாதிரி பெரிய சைஸ். இதுவரைக்கும் தெரியுமா கடலுக்குள் இருக்கும், இதுவரைக்கும் எதுக்கு வரைக்கும், உயிரிக்கும் வரைக்கும். என்னைக்கு உயிரில்லா போகுமோ அன்றைக்கு அவர் அறியாமலே ஓரத்துக்கு வந்துடுவாரு, அவர் அறியாம வந்துடுவாரு. அப்ப சொல்லுவாங்க இன்னொரு மழை வந்திக்கிடுவாங்க மக்கள், கொஞ்ச நாள் நாத்தம் அடிச்சோம். ஒரு சின்ன ஒரு மீன், பிறந்த மீன் உயிரிழக்கும் காலம் எல்லாம் ஆள் கடல போயிட்டு வரும், அது வெளியே தள்ளாது கடல், கடலை தள்ளவுமே தான். அதனால ஹிதாயத் நேருவலி அல்லாஹுடைய கையிலேக்கு, எப்பயுமே அல்லாஹிடத்துல ஹிதாயத்தை கேளு. நல்ல மௌத்தும் ஹிதாயத்தும், நல்ல மௌத்தும் ஹிதாயத்தும், நல்ல முறையில மௌத்தாகும், சாலிஹான மௌத்து, கலிமாவோட மௌத்து, அல்லாஹ் பத்தி பேசிக்கொண்டே மௌத்து, மதினா முனவராவுடைய மௌத்து, தொழுகையில மௌத்து, குர்ஆன் ஒதுக்கொண்டு மௌத்து, உம்மா வாப்பாக்கு ஹிதுப செஞ்சு மௌத்து, சுபஹான் அல்லாஹ். வாழ்க்கையில இதுகள் தான் எங்கட வாழ்க்கையில நிக்கக்கூடியது. இப்ப ஹிதாயத் என்று அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. இமாம் புகார் ரஹ்மத்துடைய பிறந்த ஊரே வளர்ந்த ஊர் எப்படி ஊரு, ஐம்மா சித்தா, அதாவது சிஹாஹு சித்தான்னு சொல்றோமே, புகாரி முஸ்லிம் திருமிதி அபுதாவூத் நசாஇ இப்னு மாஜா, சிஹாஹு சித்தா, ஆறு சஹீஹான கிரந்தங்கள். இது ஒத்தன்டிக்கான, எல்லாமே ஒத்தன்டிக் தான், ஆனா இது அதுலே மெனத்தனிது விசேஷமானது. ஆனா இந்த ஆறு கிதாபுடைய முசன்னிப்ல அஞ்சு பேர், கிட்டத்தட்ட அஞ்சு பேர் சோவியத் யூனியனை சேர்ந்தவங்க, ரஷ்யாவை சேர்ந்தவங்க, சமர்கந்த், புகாரா, திருமிதி, சஜஸ்தான், இதுல எங்குள்ள ஊரு, இப்படிப்பட்ட உலமாக்கள் வாழ்ந்த ஒரு ஊரு எப்படி ஆச்சு தெரியுமா, பிற்காலத்தில் எப்படி ஆச்சுது, குரான் யாருடைய சரி கையில இருந்தா நீங்க ஜெயிலுக்கு போகணும், யூ கேனாட் கரி த குரான், குரானை கூட வச்சு குறையல, அது நினைச்சேலுமா, யாருக்கு நம்பேலுமா, குரான் இங்க கொண்டு வரையலாது, இங்க எந்த லாவும் அப்ளை ஆகாது, இங்க நீங்க மதம் இல்லாம வாழணும். வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை கேளுங்கோ. சில கட்டங்களில் சில விடயங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. மதீனா முனவ்வராவில் ஜாமியா இஸ்லாமியா இருக்குது,
பெரிய யூனிவர்சிட்டி, இலவச கல்வி, ஃப்ரீ எஜுகேஷன், வேர்ல்ட் வைட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு எந்தெந்த நாடுகளில் முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக வாழ்றாங்களோ, எந்தெந்த நாடுகளில் இப்பதான் இஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது, ஆப்பிரிக்காவில் அல்லது யூரோப்பில் அப்படி இல்லை அந்த நார்த் அமெரிக்காவில், அந்தந்த நாடுகளை சேர்ந்த மாணவர்களுக்கு மிச்சம் முன்னுரிமை கொடுத்து அந்த யூனிவர்சிட்டி ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி நல்ல இடத்தில் இருக்குது. இதில் ஹதீஸ் ஃபேக்கல்ட்டி, ஹதீஸ் ஆர்ட்ஸ், அது ஹதீஸ் ஃபேக்கல்ட்டியில் அந்த ஃபேக்கல்ட்டியினுடைய டீம் யார் தெரியுமா? தலைவர் ஹிந்துவாக பிறந்து, ஹிந்துவாக பிறந்து ஹிந்துவாக வாழ்ந்து ஹிந்துவாகவே படிச்சு முடிச்சு இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் தான் மதீனா முனவராவில் ஜாமியா இஸ்லாமியாவில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். பிறந்தது ஹிந்து குடும்பத்தில், ஆலம்கட்ல படித்தது இந்தியாவில், யூனிவர்சிட்டி இந்தியாவில், அதுக்கு பிறகு அங்க வச்சு இஸ்லாம் நசீப் ஆகுது, மார்க்கத்தை படிச்சிடும் ஆசை வருகிறது, மார்க்கத்தை படிச்சிடாரு, ஸ்காலர்ஷிப் படிச்சு ஜாமியா இஸ்லாமியாவுக்கு, அங்கே பிஏ முடிச்சாரு, அங்கே எம்ஏ முடிச்சாரு, அங்கே பிஎஸ்டி முடிச்சாரு, அதுக்கு பிறகு அங்கே ப்ரொஃபஸரா மாறினாரு, அதுக்கு பிறகு அங்கே இப்ப ஹெட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டியா மாறிட்டார். வாழ்க்கையில யாம் வச்சுக்கோங்க, இதுல எந்த குடும்பம் ஸ்டேட்ஸ் எந்த பிரிவிலேஜ் எதுவும் வேலை செய்ய மாட்டார். அல்லாஹுடைய கபூலியத்தை மட்டும்தான் வேணும். அதனால ஒவ்வொருத்தரும் தன்னிடம் இருக்கக்கூடிய எந்த ஒன்றிலே நம்பிக்கை வைக்க வேணும். தண்ட இல்மம் மீது உலமாக்கல், தண்ட பணத்தை மீது பணக்காராக்கல், தண்ட குடும்பத்தின் ஸ்டேட் மீது தண்ட அந்த ஸ்டேட் உள்ளவங்க, தன் மீது இருக்கக்கூடிய டேலண்ட் மீது அந்த டேலண்ட் உள்ளவங்க யாரும் நம்பிக்கை வைக்கவானாம் எங்களோட விக்கெட் எங்க போகும் எப்பேன்னு தெரிய யாருக்கும். நாங்கள் அல்லாட்ட கேட்போம், யாருலாம் நான் எப்பயுமே கிரீஸ் நீக்கணும், நான் எப்பயுமே இந்த இடத்துல நீக்கணும், என்ன ஓரமாக்கிறாரே, என்ன ஓரமாக்கிறாரே. மக்கள் அல்லாட்ட ரொம்ப ஆழமாக்கிடுங்க, ரொம்ப விரிவாக்கிருக்கும். ஏண்டா இது இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தீனுடைய ஹிதாயத்தினுடைய பொறுமதியை இழந்துட்டாங்க, தெரியா போயிட்டாங்க, ஹிதாயத்துடைய பொறுமை தெரியாது. அதனால இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி போன்றவங்க எங்களுக்கு உதாரணம். இமாம் புகார் ரஹமத்துடைய அப்பா வாப்பட வாப்பா முஹம்மது இப்னு இஸ்மாயில், முஹம்மது இப்னு இஸ்மாயில், முஹம்மத் அவங்களோட பேரு, இஸ்மாயில் வாப்பட பேரு, அப்பா அப்பட வாப்ப ஒரு நெருப்பு வணங்கி, இமாம் புகார் ரஹமத்துடைய வாப்பட அப்பா, வாப்பட அப்பா யாரு, ஒரு நெருப்பு வணங்கி, நெருப்ப வணங்குறவர், அவருடைய பேரப்புள்ளதான் யாரு, இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி. இதெல்லாம் அந்த கோல்டன் செயின்ல வந்தாக்கள் அல்ல, நாங்க சொல்ற கோல்டன் செயின் அது ஒன்றும் வேலை செய்யாது, அந்த ஸ்டேட் ஒன்றும் வேலை செய்யாது. அதில் இருக்கோணம் என்றிருந்தால், நான் சென்ற கிளம்போது ஆயத்துத்தான் அல்லாஹ் நபியினுடைய மனைமாரை பார்த்து சொல்றான், உங்களோட செயின் நல்ல செயின், யா நிசா அன்னபி லஸ்துன்ன காஹதின் மினன் நிசா, நீங்க சாதாரண பெண்களை போல இல்ல, உங்களோட பிரிவிலேஜ் உங்களோட ஸ்டேட் வந்து ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது. ஆனா அது மட்டும் வேலை செய்யாது, இனி தகை துன்ன உங்களோட வாழ்க்கையிலும் தக்குவா இருந்தால் இந்த ஸ்டேட் நல்லா இருக்கும். தக்குவா இல்லாம இது மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, ஒர்க் அவுட் ஆவார். தக்குவா இல்லாம இது மட்டும் ஒர்க் அவுட் ஆக மாட்டாது, தக்குவா இருந்தா இது நல்ல ஒர்க் அவுட் ஆவார். தக்குவா இருந்தா வாப்பா இப்படிப்பட்ட ஒருவர், எனவே நான் வாப்பட மகன், வாப்பக்குரிய ஸ்டேட் எனக்கு கிடைச்சும். வாழ்க்கையில் எப்பயுமே ஒவ்வொருத்தரும் நான் இருக்கிற தனக்கு அல்லாவால தரப்பட்ட வழங்கப்பட்ட எந்த ஒரு டேலண்ட்லையும் யாரும் நிலையாக நிற்கவான, அதுல யாரும் நம்பிக்கை வைக்கவான, இது அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ன சோதிக்கிறதுக்கு. சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர், சுபஹானல்லாஹ், என்ன பவர், என்ன பவர், அந்த பவரை இன்றைக்கு யாராலையும் திங்க் பண்ணவும் மேலாது.
ஆயிரத்தி அஞ்சூறு கிலோமீட்டர் கங்கல் இருக்குது பல்கீசுடைய அரண்மனை. எங்க குரான் சொல்லுது, ஹதீஸ் அல்லது ஹதீஸ் சொன்னா சொல்லு கதை சம்பவம் என்று சொல்லும். இது குரான், ஒத்தன்டிக் குரான். இது ஒரு ஹுத்ஹுத் என்ற பறவை வந்து சொல்லுது, இன்னி வஜத்து கௌமன், ஒரு கூட்டத்தை நான் கண்டேன் சபாயில. சபா எங்க இருக்குது? இப்பே பல்கீசுடைய அரண்மனையினுடைய அமைப்பு மிஸ்ர், அதாவது யமன்ல இப்பே இருக்குது. யமனுக்கு போன இப்பே பாக்கிடும். கடைசியாக அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், என் தாய் வஃபாத்தாகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அந்த ஊருக்கு ரெண்டு மாசம் ஒரு லேடிஸ் ஜமாத்துல போன டைம்ல அந்த ஏரியாவெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட கதை சொன்னான். பல்கீசுடைய அரண்மனையினுடைய கோட்டை அப்படி இருக்குது, இப்ப இருக்கு, காடா இருக்குது, இப்ப மெயின்டைன் பண்றாங்க இல்ல, காடாக இருக்குது. அப்ப என்னாச்சுன்னு சொன்னா, அந்த அரண்மனை அங்கிருந்து ஆயிரத்தி அஞ்சூறு கிலோமீட்டர் கங்கலைக்குது பலஸ்தீன், கொண்டு வந்து வச்சோம் அரண்மனைய சுபஹான், அப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சோம். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின்கள் ஒரு கூட்டம் சொல்லிச்சது எங்களுக்கு பவர் இருக்குது, சக்தி இருக்குது, நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, நீங்க உட்கார்ந்த இடத்திலிருந்து எலும்பி உட்கார்றதுக்கு முன்னால கொண்டு வச்சிடும், கபுல அந்த கூம மிம்மகா, அதாவது எலும்பி உட்கார்றது. நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க சிம்மாசனத்துல, எலும்பி மறு உட்கார்றதுக்கு முன்னால அது அப்படியே குழந்தைங்க வச்சிடுறோம். சொன்னாங்க எனக்கு அதுவும் லேட், எனக்கு அல்லாஹ் தந்த பவருக்கு அதுவும் லேட், அந்த அளவு நேரம் எனக்கு மிச்சம், எனக்கு அதோட பவர் அல்லாஹ் தந்திருக்கிறான். கபில அந்த உட்கார்ந்த இடத்திலிருந்து எலும்புறத்துக்கு முன்னால நாங்க அதை கொண்டு வச்சிருவோம் உங்களுக்கு முன்னால, என்ன பவர் சொன்னாங்க இல்ல இதுக்கு மிச்சம். மறுவ கேட்டாங்க, யாருக்கு இதை விட போய், இதை விட போய் கேட்டான். சொன்னாங்க வகால் அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், யாரிடத்துல ஈமானும் இல்மும் இருந்துச்சுதோ, அல்லாஹ்வுடைய குதிரத்து மீது யாருக்கு நம்பிக்கை இருந்துச்சுதோ, அவங்க சொன்னாங்க நாங்க உங்களோட கண்ணை பொத்தி துறக்கிறதுக்கு முந்தி கொண்டு வைப்போம். குர்ஆன் கொண்டு வச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்ப யா வச்சுக்கோங்கோ, ஒரு நியமத்தை ஒரு விஷயத்தை எங்க வாழ்க்கையில நாங்க அச்சீவ் பண்ணினா என்ன செய்யணும், அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு வாழ்க்கையில நினைச்சு கொண்டிருந்த எதிர்பார்த்திருந்த ஒன்று கிடைச்சிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதை கண்ணால கண்டதுமே முதலாவது சொன்ன வார்த்தை, லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், அல்லாஹ் இந்த சூப்பர் பவரை எனக்கு தந்திருக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா அல்லாஹ்வை நிராகரிக்கிறேனா என்று என்ன டெஸ்ட் பண்றதுக்கு. இது டெஸ்டிங் வேர்ல்ட், நாங்க இருக்கிற டெஸ்டிங் வேர்ல்ட்ல உலகத்தில் சொன்னாங்க சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம், லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். ஒவ்வொருத்தரும் சல்லி அறிவு டேலண்ட் நியமத்துகள் குழந்தைகள் எல்லாம் கிடைச்சிக்கிறது, நாங்க எல்லாம் நினைச்சி அல்ஹம்துலில்லா இல்ல, நாங்க எப்பயும் யோசிக்கணும் லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துறேனா நான் நிராகரிக்கிறேனா என்று என்ன டெஸ்ட் பண்றதுக்கு தான் அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான். சுபஹானல்லாஹ், வாழ்க்கையில் எப்பயும் சுக்குரு செய்வோம், அல்லாஹ் தந்த ஞானத்தை நினைச்சு நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் வாய் நிறைய எப்பயும் அல்ஹம்துலில்லாஹ் வரணும், அல்லாஹ்க்காக விருப்பமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நோயில கட்டில படுத்துக் கொண்டிருக்கிறோம், மூச்சு கஷ்டமாயிருக்குது, அப்பயும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். ஏன் காரணம், இன்றைக்கு தானே கஷ்டமாயிருக்குது, நேற்று நல்லா இருந்துச்சலையா மூச்சு, இன்றைக்கு தானே கொஞ்சம் டாய்லெட்டுக்கு போற ப்ராப்ளம் ஆயிக்குது, நேத்து எவ்வளவு அழகா போனேன், அறுபத்தஞ்சு வருஷமா போனேன், அறுபத்தாறுல கொஞ்சம் கஷ்டம் ஆயிக்குது, இதுக்கு நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அறுபத்தஞ்சு வருஷத்துல சுக்குர் பண்ணனா. எத்தனை பேருக்கு டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, எத்தனை பேரு கிடைச்சது ஒரு நாளைக்கு, டெய்லி பேசிக்ல நாங்க பெய்தே ஆகணும், அது நேச்சுரல் கால், அதை யாருக்கும் ரிஃப்யூஸ் பண்ணேலா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி யூ ஹேவ் டு டேக் எக்ஸ்கியூஸ் அண்ட் கோ. ஆனா பெய்து வாரோம் வந்து என்ன சொல்லுவோம்,
எத்தனை பேருக்கு வருகிறது? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வஆஃபானி, இந்த வயிற்றுக்குள் இருந்த இந்த அழுக்கை என்ன விட்டு ஓரமாக்கி வச்சு அல்லாவுக்கு எல்லா புகழும். டாய்லெட்டுக்கு போக இல்லண்டா தலைவலிக்கும், தலைவலிச்சா உங்களோட வேலையில் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கன்சன்ட்ரேஷன் பண்ண இயலாது, அது உங்களை ட்ரபிள் பண்ணிக்கொண்டே இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா ரெண்டு துவா உதுவாப்பா, உண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளு, குஃப்ரானக். ரெண்டாவது துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வஆஃபானி, ஏந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை என்ன விட்டு மூரமாக்கிட்டு எனக்கு ஆபியத்தான ஆரோக்கியமான ஹெல்தி லைஃப் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதை விட பெரிய துவா என்னைக்குது? இதை விட பெரிய துவா என்னைக்குது? எப்பயும் வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேணும். நான் இதுக்கு முந்தி ஒருவர் சொல்லிருக்கிறேன், ஒரு ஆளின் வந்தார், பெரிய ஒரு ஆளின், சுனாமி டைம்ல நிந்த ஊர்ல வச்சு ஒரு பயான் செஞ்சாரு, ஆச்சரியமான பயான். அவர் சொன்னாரு, ஒரு கதை சொன்னாரு, ஒரு ஷேக் இருந்தாரா, பெரிய ஒரு ஷேக், ஒரு முரீதும் இருந்தாரு. முரீதுடைய வேலை என்ன சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஷேகுக்கு என்ன செய்வாருண்டா, அதுக்கு என்ன சொல்ற, ஓட்டமேலாம் சூடு காலத்தில் வச்சுருவோமே, ஓட்டமேலாம் தானே, எதனாலும் வந்து கொடுப்பாரு. ஈவினிங் அவருடைய வேலை ஷேகுக்கு குழந்தைய கொடுக்கறது. ஷேக் என்ன செய்வார், சாப்பிடுவாரு, சாப்பிட்டு போட்டு ஒரு துண்டு என்ன செய்வாரு, மிச்சம் உள்ள துண்டு யாரும் கொடுத்துருவார், அவருக்கே கொடுத்துருவார். அவர் அந்த ஷேகுடைய சாப்பிட்டத்தை பரக்கத்தால் சாப்பிடுவார். அவ எதனாலும் சாப்பிடக்கூட, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, ருசியான சாப்பாடு எதனாலுமே சாப்பிடுவார். அதே மாதிரி ஒரு நாள் குழந்தை கொடுத்தாலே வெட்டி கொடுத்தாரு, ஷேக் சாப்பிடுற அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, அன்றைக்கு கொஞ்சம் விசேஷமா அல்ஹம்துலில்லா சொல்லி சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு வளமைய போல மிச்சம் உள்ள துண்டு யாரே கொடுத்தாரு, அண்டை கெடுத்து சாப்பிட்ட பச்ச கசப்பு. என்ன இது, இவருக்கு ஆச்சரியமா, ஏண்ட வாய்க்குத்தான் கசப்பு, இவருக்கு இருப்போ தெரியல. அவர் கேட்டார், வாய்க்கு ரொம்ப கசக்குது, இன்றைக்கு கசக்குது, ஆறு மாசமா சாப்பிட்டு இனிப்பத்தானே, நான் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது இதுக்கல்ல, எதுக்கு இன்றைக்கு கசப்பாக்கி வச்சது போல வாழ்க்கை பூரா கசப்பாக்கி எப்படி இருக்கும், இன்றைக்கு கசப்பா இருக்கிறது போல வாழ்க்கை பூரா அல்லாத கசப்பாக்கி எப்படி இருக்கும், இன்றைக்கு கசப்பாக்கி அல்லாவுக்கு வாழ்க்கை பூரா கசப்பாக்கி கேருந்தானே, நான் அல்லாவுக்கு சுக்குரு செஞ்சேன் எதுக்குன்னு சொன்னா, சுனாமி வந்துச்சு, ஒரு அளவு தான் வந்துச்சு, அது இன்றைக்குத்தான் சுனாமி ஆயிடுச்சு, அதுக்கு முந்தி கடல் சோறு போட்டுச்சு தானே, கடல தானே வாழ்ந்தோம், நாங்க நினைச்சோம் கடல் ஒரு நியமத்தை நினைச்சோம், அல்லாஹ் சொல்றான் கடல் நியமத்தைத்தான் நான் நாடினா நிக்மத்தாக மாத்தவும் மேலும், சோதனையா மாத்தவும் மேலும், ஞாபகம் கடல் ஒரு நியமத், கடல் இருந்து ஏராளமான பிளஸிங்ஸ், கடலால தான் வாழ்றோம், எங்களை நாடே கடலை சுத்தித்தான் இருக்கிறேன், ஆனா மீன் இம்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட் பண்ற, நாங்க யாரு பாப்பா, கடலை சுத்தி வாழ்றோம், மீன் என்ன செய்யணும், எக்ஸ்போர்ட்டா இம்போர்ட்டா, மீன் இம்போர்ட்டா, கடலை சுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மீனை இம்போர்ட் பண்றோம். இஸ்லாமிக் எக்கானமி படிச்சா இது ஆக பெரிய முட்டாள்தனம். இஸ்லாம் சொல்லுது அப்படி செய்யலா, நீங்கெல்லாம் இனோவேட்டிவ் பீப்புள் ஆகிக்கோணும், கடலை சுத்தி வாழ்றோம், என்ன செய்யறோம், எங்க இருக்கிறோம், மீன் மீன் அப்ரோ டேக்ஸ் கட்டி எடுக்கிறோம், சும்மா இல்ல டாக்ஸ் கட்டி எடுக்கிறோம், அந்த கூட்டமல்ல இஸ்லாம், இஸ்லாமிக் எக்கானமி அதை சொல்லித்தர, இஸ்லாமிக் எக்கானமி சொல்லுது இருக்கிற சோர்ஸ பயன்படுத்தணும், இருக்கிற சோர்ஸ நீங்க பயன்படுத்தி உலகத்தில் எந்தெந்த நாட்டுக்கு கடல் இல்லையோ அந்த நாட்டுக்கு நாங்க மீன் தாரோம், நாங்க மீன் தாரோம் என்று சொல்லக்கூடிய நாடாக நாங்க ஈக்கோணும். சரி, அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடு, அப்ப அவர் சொன்னார் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, என்ன அல்ஹம்துலில்லாண்டா, இன்றைக்கு சாப்பிட்டதுக்கு அல்ஹம்துலில்லா இல்ல, நான் நேற்று சாப்பிட்டதுக்கு அல்ஹம்துலில்லா சொன்னேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அதனால வாழ்க்கையில் அல்லாவுக்கு அதிகமாக சுக்குரு செய்வோம். ஒரு நாளும் சிக்காயத்து பண்ண வேணும், முறப்பாடு செய்ய வேணும். இந்த முறப்பாட்டில் ஒன்றுதான் வாழ்க்கை செலவு கூடிக்குது, அரசாங்கம் மோசம், அது இப்படி இது இப்படி,
தேவையில்ல. வாழ்க்கை செலவை கூட்டுறது யாரு வாப்பா? யாரு? அல்லாஹ். அல்லாஹ் வாழ்க்கை நல்லா வச்சுக்கோங்க. வாழ்க்கை செலவை கூட்டுறது அல்லாஹ். சிலாக்கள் இருக்கிறாங்க 30,000 to 3,000 ரூபாய் அடுத்து சம்பளம் எடுத்து வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, 30,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, 3,00,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா மூணு பேருடைய லைஃபும் கம்ஃபர்டபிளா போகத்தான் செய்யுது. 3,000 ரூபாய் சம்பளம் எடுத்தவங்க யாரும் கவுறுபடு தொங்கவும் இல்லை, தொங்கிட்டாங்களா? அவங்களோட வாழ்க்கையே போகுது. ஆனா அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற கூட அவங்களோட வாயாளவர் அல்ஹம்துலில்லாஹ் கூட யாரை விடவும், 30,000 ரூபாய் சம்பளம் எடுத்து வாழ்றாங்க தானே, அவங்கள விடவும் 3,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்றாக்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் கூட, அதை விட கூட யாருடைய அல்ஹம்துலில்லாஹ், 30,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்றாக்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் கூட 3,00,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்றாக்களுடைய சம்பளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் விடவும். எப்பயுமே இன்கம் குறைய குறைய வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட் கூடும், அல்ஹம்துலில்லாஹ் கூடும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வரும், அல்லாஹ் ராத்திரி உள்ள என்ன செய்யும். ஆனா வாழ்க்கையில் எப்பயுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற பழக்கத்தை உருவாக்கும். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் ரிவாயத்து செய்றாங்க, அந்த இதுல வச்சு நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான் இன்னும் ஒரு சம்பவம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹந்தக் யுத்தகரத்துல அன் ஜாபிரின் ரழியல்லாஹு தஆலா அன், ஹதரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னா யௌம ஹந்தக் நஹ்பிரு, நாங்க ஹந்தக்குடைய யுத்தம் அகலி யுத்தம் நடக்க போகுது, அந்த ரோட்ல அந்த எதிரிகள் வரக்கூடிய ரோட மறைச்சு நாங்க பெரிய ஒரு குழி தோன்றோம், அகலி அதாவது குதிரைகள் அங்கே நீங்களே பாயலாம், இடையில பிளாக் பண்றதுக்கு பெரிய ஒரு குழி, அவங்க பாஞ்சா குதிரை உள்ளுக்கு விழுந்துடும், மறுநிலம்பி வரையலாது, அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு அம்பை அவங்கள தாக்கேலும் என்ற இதுல தான் அகலி தோன்றாங்க. சொல்றாங்க, ஒரு கடினமான ஒரு கல்லு இடையில குறுக்கிட்டு, இப்ப நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா, பெரிய ஒரு கல்லு வந்திருக்குது, இந்த கல்ல அகட்ட முடியாம இருக்குது என்று சொன்னத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இறங்குறேன். அவங்க இறங்கினாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்க. சும்மா காம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்க, வபத்னுஹு மக்ஸூபுன் பிஹஜரின். இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிறு கல்லால வைத்து நேராகப்பட்டிருக்கு. பசி கூடினா முதுகு புனியும், வயிற்று ஒன்றும் இல்லட்டு நேரா நடக்கலாது. நாங்கள் அனுபவிச்சு பார்க்கல, நாங்கள் அனுபவிச்சு பார்க்கல. எங்கட வயிற்றுல எப்பயுமே சாப்பாடு இருக்கும், எங்கட வயிற்றுல எப்பயுமே என்ன, பசி கூடினா என்ன செய்ய மாட்டாது, நேரா நடக்கலாம். வேலை செய்யறதுக்கு என்ன வேணும், நேரா இருக்கணும், அதுக்கு வயிற்றுல கல்ல கட்டுவாங்க. கல்லு வச்சு வயிறு கட்டப்பட்டிருக்குது. நாங்க மூணு நாள் கழிச்சோம், மூணு இரவுகள் கழிச்சோம், மூணு பகல் கழிச்சோம், எதையுமே சுவைத்து கூட பார்க்கல, சாப்பிடுறதல்ல சுவைத்து கூட பார்க்கல. மூணு நாள் 72 hours. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி பதில் சொல்ல போறோம், நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு, நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எப்படி அல்லாஹ்ட பதில் சொல்ல போறோம். நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, எங்கட பிரிட்ஜ் உள்ள சாப்பாட்டுக்கு, எங்கட பிரிட்ஜ் உள்ள வச்சிருந்த சாப்பாட்டுக்கு. அதிகமான வீடுகள் நடக்க வேண்டா, சாப்பிட்டுட்டு பிரிட்ஜில் வைப்பாங்க. பிரிட்ஜில் என்ன செய்வாங்க, அநேகமான சாப்பாடு பிரிட்ஜ்ல இருந்து காபேஜ் தான் போறது. மூணு நாளே போறது, எது போறது, எது போறது, மூணு நாளே போறது. ஏன்னா எதுனாலும் சாப்பிட சாப்பிட மிச்சம் வர்றது எங்க போடுறது, பிரிட்ஜுல போட்டு அங்கிருந்து காபேஜுக்கு. இலெக்ட்ரிசிட்டி பில்லையும் கட்டி போட்டு தான் காபேஜ் போடுறோம்.
அகினே சாப்பிட்டாச்சு மிச்சம் கொடுத்துருவோம், யாருக்காலும் பக்கத்துட்டு கொடுத்துருவோம், முன்னூத்துட்டு கொடுத்துருவோம், உடனே பிரஷா கொடுத்துருவோமே, அந்த சிந்தனையே இல்லை, அந்த சிந்தனையே இல்லை. பிரிட்ஜ் பொட்டி எப்படி பொட்டி, பிரிட்ஜ் எப்படின்னு சொன்னா கஞ்சூசுடைய பொட்டியா மாறிச்சது, பகீர் பொட்டி. கொடுக்கிறது கூடாது, கொடுக்கிறதுக்கு கூடாது. ரெண்டாவது அது சோதனையா மாறிச்சது, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லையும் கட்டி கொண்டு காபேஜில் போடுறது. அல்லாஹ் மன்னிப்பானா? எனக்கு எப்பயுமே யோசனை வர்றது, நாங்க ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் அல்லாட்ட பதில் சொல்லி சுவர்க்க பேச்சு கொண்டா போதும். உண்டு வீட்டில் சாப்பிடுற சாப்பாடு, கபட்டில் வச்சிருக்கிற உடுப்பு, எது உடுப்பு வகை, பேக்கிங் உடைக்காத ஷர்ட் எத்தனை கூட்டல, லேபிள் கலெக்டாத சாரம் எத்தனைக்குது, அதுவும் ஹோல்சேலா தான் வாங்குறோம். இப்ப இதனால வந்து வாய்க்குண்டிக்கிற பன்னெண்டு அப்படித்தான் ஒன்று வாங்குறது கஷ்டம் எங்களுக்கு. இப்ப எத்தனையோ பேர் மௌத்தாகிறாங்க, அனந்தர சொத்து பங்கு வைக்கப்படக்குள்ள பேக்கிங் உடைக்காத உடுப்பெல்லாம் வருகிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சஹாபாக்களுடைய வறுமை, சஹாபாக்களுடைய கஷ்டம், நாங்க மூணு நாள் சாப்பிட இல்லை, எதையுமே அணைக்கல. அஹதன் நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅவல், அந்த கோடாலியை கையில் எடுத்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فضرب فعاد كثيبا اهيلا, அது அடிச்ச உடனே அது அப்படியே மேலே வந்துச்சு, இது உடையல்ல மேலே வந்துச்சு. இந்த கட்டத்தில் நான் உடனே நபியினுடைய வயிற்றை பார்த்தேன், வயிற்றில் கல்லு, வயிற்ற கல்லை வச்சு கட்டிருக்கிறாங்க, பசி. நபியிடத்தில் அனுமதி கேட்டேன், யா ரசூலல்லாஹ் இஅதன் லீ இலல் பைத், வீட்டுக்கு போக அனுமதி தாங்க, வீட்டுக்கு போக அனுமதி தாங்க. சரி போயிட்டு வாங்க. ஜாபிர் ரழியல்லாஹு சொல்றாங்க, ஃபகுல்து லி இம்ராஅதி, வீட்டுக்கு போயிட்டு என்ன மனைவிட்ட சொன்னேன், என்ன மனைவிட்ட சொன்னேன், رأيت بالنبي صلى الله عليه وسلم شيئا ما كان في ذلك صبر وعندك شيء. حضرت رسول الله صلى الله عليه وسلم அவர்களே, ஒரு தோட்டத்தில் நான் கண்டேன், இதுக்கு புறகும் பொறுமை செய்யலாது, உன்னிடத்தில் ஏதாவது இருக்குதா நபிக்கு உணவாக கொடுக்கிறதுக்கு, நபிக்கு சாப்பாடாக கொடுக்க ஏதும் இருக்குதான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பொம்பளை சொன்னா, இந்தி ஷைரன், வீட்டில் கொஞ்சம் என்ன இருக்குது, மா இருக்குது, இதே போல ஒரு ஆடு பால் கலக்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிற ஆடும் இருக்குது என்று சொன்ன நேரத்தில், ஹஜ்ரத் அனாக்கந்தா ஒரு பொன் பொட்டாடு பொன்னாடு இருக்குது சொன்னாங்க. உடனே இவர் சொன்னார், ஜாபிர் சொல்றாங்க, நான் ஆட்டை அறுத்தேன், என் மனைவி சொட்டியை சுட்டுட்டா, நான் ஆட்டை அறுத்து கொடுத்துட்டேன், என் மனைவி ரொட்டியை சுட்டுட்டா, அதாவது கரிய துண்டு வெட்டி நான் ஒரு சட்டியில போட்டு அடுப்பில் ஏற்றிட்டு நான் போயிட்டேன் நபியை கூட்டிக்கிட்டு வாரத்துக்கு. நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன், வல் அஜீனு கதின் கசரத், அங்க வந்து பார்த்தா கல் உடைஞ்சிட்டது, கல் ஒரு மாதிரி கல் உடைஞ்சிட்டது. ஆனால் இப்ப வந்து சொன்னேன், இந்த வீட்டில் உள்ள இறைச்சி இப்பனுக்கும் பதமாகி வெந்திருக்கும். இப்ப வல்புருமத்து பைனல் அசாஃபிய, கல்லுகளுக்கு மத்தியில் தான் வச்சிருக்கிறேன், கது காதத் அந்தன் வஜ், அதுவும் இப்ப நல்லா வெந்திருக்கும். நான் நபீட்ட வைத்து உள்ள சொன்னேன், யார் ரசூலல்லாஹ் துஐமுன் லி, சின்ன ஒரு சாப்பாடு, தாமல்ல துஐமுன், சின்ன ஒரு சாப்பாடு, ஹசன் ஹுசைன்ன்றது போல, அப்துல்லா உபைதுல்லான்றது போல, உமர் உமைர் என்றது போல, சின்ன ஒரு சாப்பாடு, தாமுன் துஐமுன், சின்ன ஒரு சாப்பாடு, சின்ன ஒரு சாப்பாடு, துஐமுன் லி, எனக்குரிய சின்ன ஒரு சாப்பாடு. ஃபகும் அந்த யா ரசூலல்லாஹ், நீங்க வாங்க போம்னு கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க போம். வரஜுலன் அவரஜுலானி, விருப்பம் உண்டா ஒருத்தர் ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்க, சின்ன ஒரு சாப்பாடு தானே, சின்ன ஒரு சாப்பாடு தானே. ஜமாத்தாக இருக்கும் பொழுது வரக்கூடிய எந்த ஒன்றையும் தனியே பார்க்க வேணும், அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, அப்படி பார்க்க வேணும், எல்லாருக்கும் பாருங்க. லீடர்ஸ் இந்த குணம் வரணும்,
லீடர்ஸ்ட இந்த பழக்கம் வரணும். இது லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய இஸ்லாமிக் எத்திக்ஸ். இது உங்களுக்கு வார எதுவும் உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, யாருக்கு முழு பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணும், முழு பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணும். உங்களுக்கு எதுவும் ஃப்ரீ இல்ல. லீடர்ஷிப் பண்றது ரெஸ்பான்சிபிலிட்டி, லீடர்ஷிப் பண்றது என்ஜாய்பிள் திங்ஸ் அல்ல. லீடர்ஷிப் உடைய மீனிங்கே சையதுல் கௌமி ஹாதிமுகம், ஒரு கூட்டத்துடைய தலைவர், அந்த கூட்டத்துடைய சர்வன்ட், வேலைக்காரன், லீடர்ஷிப். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கம் ஹுவ, கேட்டாங்க எவ்வளவு சாப்பாடு நீ சொல்ற துஐமுன்னு சொல்லி, எவ்வளவு அப்பா சைஸ் என்ன சொன்னாங்க, பதக்கரத்து ரஹோ, அளவ சொன்னேன் ஒரு ஆறத்து இருக்கிறது சொன்னாங்க, கசீரும் தையிபுன், கசீரும் தையிபுன், ஹா மிச்சம் நல்லம், மிச்சம் நல்லம், மிச்சம் பெருசி. சில ஆட்டங்கள்ல நல்ல வார்த்தையை பேசிருக்கோம், சில ஆட்கள் சொல்லுவாங்க சென்னுடன் இவர் சொல்றா மாட்டிக்கொண்டாய், இந்த வார்த்தை பழிக்கும் சில ஆட்டங்கள்ல. இந்த வார்த்தை ஒரு நாளும் அப்படி பேசுவானும் ஒத்தரொண்ட செஞ்சிட்டு வந்தாரா, அல்லாஹ் பரக்க செய்யட்டும். என்ன போற போகுது, அல்லாஹ் பரக்க செய்யட்டும். நல்ல வார்த்தையை வாயால பேசி பழகும். ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதி மாதிரி தென்பட்டாலும் அல்லாஹ் கதை பரக்கத்துள்ளது ஆக்கேலும், அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். அதுக்காக வேண்டி ஒருத்தர் சொன்னாரே, நான் வாங்க வேணுண்டு வாங்கினேன், பினான்ஸ் போட்டு தான் வாங்கிக்கிறேன், இதுக்கு பரக்கத்தாக துவா செய்யவா நீங்கள், இதுக்கு பரக்கத்தாக மாட்டேன், இது ஹராம், இது இது ஹராம். ஒருத்தர் சொல்றார் ஒரு வீடு வாங்க போறேன், துவா செய்யுங்கோ அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கட்டும். என்ன வரப்போகுது, கல்யாணம் முடிக்க போறேன், அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கட்டும். மாஷா அல்லாஹ். அப்ப சொன்னாங்க கசீரும் தையிபுன், ஆ கசீர் அது மிச்சம் அப்பா, அது மிச்சம், தையிப் மிச்சம் நல்லம். உடனே சொன்னாங்க மனைவிக்கு சொல்லு, வீட்டுக்கு போயிட்டு சட்டியை இறக்க வானம் உண்டு, இதுல இருந்து அடுப்புல இருந்து சட்டி இறக்க வானம் உண்டு சொல்லு, வலல் ஹுமுசமின தன்னூர் ஹத்தா, நான் வரும் வரைக்கும் ரொட்டி சுட வானம் உண்டு சொல்லுங்க, நான் வரும் வரைக்கும் ரொட்டி சுட வானம் உண்டு சொல்லுங்க. எப்பயுமே யாமிச்சுக்கோங்க, சாப்பாடு கொடுக்கக்குள்ள அடுப்புல இருந்தே சாப்பாடு கொடுக்கணும். நாளை பவளைக்கு வலிமா, இப்ப ராவைக்கே கோழி பொறிச்சாச்சு விடுல, இப்ப நாளைக்கு தின்ற என்ன கோழி, ஃப்ரெஷ் கோழியா பழைய கோழியா, இன்றைக்கு ராவை பொறிச்சிட கோழி, முதல் நாள் அறுத்த கோழி, இன்றைக்கு ராவை பொறிச்சிட கோழி, என்ன கோழி, முதல் நாள் அறுத்த கோழி, அது அறுத்து கொச்சிக்க போட்டு செய்யறது. அதனாலதான் இந்தியாக்களாக சொல்லுவாங்க சிலோன்ல தர சாப்பாடு பழஞ்சோறு சொல்லி, சிலோன்ல தர சாப்பாடு பழஞ்சோறு, ஏண்டா இல்ல விருந்து கொடுக்கிறேன்டா பழஞ்சோறு கொடுக்கவான, ஃப்ரெஷ்ஷா கொடுக்கும் ஃப்ரெஷ் சாப்பாடு. இது சொன்னாங்க இறக்காது. ரெண்டாவது என்ன என்ன செய்யுங்க, இதை சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கு பிறகு சொன்னாங்க எல்லாரையும் பார்த்து வாங்க சாப்பாட்டு போம், எப்படி இப்ப இதை சொன்னாலும் எல்லாரும் வந்துட்டு வாங்க, இப்ப சாப்பாட்டு போகாமல் முஹாஜிரூன் அன்சார், முஹாஜிரீங்கள் அன்சார் எல்லாரும் 1500 பேர் சேர்ந்து போறாங்க. இப்ப இப்பதான் விஷயம் இருக்குது. ஃபலம்மா தஹல அலா இம்ராத்திஹி, நான் என்ன நோனாட்ட பேத்த மனைவி டூட்டுக்கு பேசணும், கால சொல்றாரு ஜாபிர், வைஹகி உனக்கு நாசம் உண்டாகட்டும். வைஹகிண்டா வதுவா வல்லது, அன்புல சொல்ற வார்த்தை, இது வாயில மண்ணள்ளி போட என்று சொல்லுவோமே நாங்க, கஞ்ச காய்ச்சி ஊத்தடி சொல்லுவோமே, இது மாதிரி வார்த்தை வைஹகி. جاء النبي صلى الله عليه وسلم بالمهاجرين والانصار ومن معهم எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க, صلى الله عليه وسلم எல்லாரையும் கூட்டி வந்துட்டாங்க, முஹாஜிரீங்கள் அன்சார் எல்லாம் வந்திருக்காங்க என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பொம்பள ஒரு கேள்வி கேட்டார், அந்த பொம்பள ஒரு கேள்வி கேட்டார், ஹல் சஅலக், உங்கள்கிட்ட கேட்டாரா صلى الله عليه وسلم சாப்பாட்டுடைய அளவை பத்தி, சாப்பாட்டுடைய அளவை கேட்டாங்க, ஹல் சஅலக, சாப்பாடு எவ்வளவு கேட்டாங்களா, சொன்னாங்க ஓ சாப்பாடு அளவை சொல்லிட்டேன், கொஞ்சம் ரொட்டி சின்ன ஆடு இவ்வளவு தளர்த்து இருக்கிறேன். அந்த பொம்புல சொன்னா அப்படி என்று சொன்னா ஒன்று ஒரி பண்ணவான அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வாரு. இதுதான் பொம்புல, இதுதான் பொம்புல.
அவரு கேட்டுட்டு தான் அவர் வரச்செல்றா, நீங்க ஒன்னும் ஒரி பண்ண வேணும், அவர் எல்லாம் டேக்கியா பண்ணி கொள்வார். இப்ப சொல்றாங்க ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த வார்த்தை இருக்குதே உள்ளத்தில் இந்த பெரிய ஒரு பாரத்தை அப்படி இறக்கிட்டு. இதுக்குத்தான் நாங்க சொல்றோம், மனைவிய தீன்தாரியா மாத்துவோம். பொம்புலேட்ட தீன் வராம உங்களுக்கு எதையும் செய்ய இயலாது. அவ உடனே கேட்ட கேள்வி, நபி கேட்டாங்களா சாப்பாட்டை பத்தி, அளவை பத்தி சொன்னாங்க, நீங்க ஏன் ஒரி பண்றீங்க, நீங்க ஏன் ஒரி பண்றீங்க அதை பத்தி? அது அவர் அழைச்சு எங்கட விருந்தல்ல, இப்ப எங்கட விருந்து யாருக்கு? ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் அவங்க எங்கட வீட்டுல மத்தாக்களுக்கு விருந்து போடுறாங்க, மத்தாக்கள் வந்து சாப்பிட போறாங்க. நாங்க இதனாலதான் சொல்றோம், எங்க எல்லாருக்கும் தெரியும், சிக்கனமா தான் வீடு கட்டணும், சின்ன கல்யாணம் எடுக்கணும், சுண்ணத்தான கல்யாணம் எடுக்கணும், இதெல்லாம் பள்ளி உள்ளுக்கு உங்களுக்கு பேசும் கேட்கலும், பவுண்டரிக்கு வெளியே போயிட்டு அவங்களோட பவுண்டரிக்கு போனா அவங்க சொல்லுவாங்க, நாங்க சொல்றபடி நீங்க கேட்கணும். இப்ப என்ன சொல்ற ஆக்கள் சரித்தான் ஹதரத், உண்மையிலே எங்களுக்கு இந்த விருப்பம் தான், வீட்டுள்ளுக்கு எங்கட பருப்பணும் வெகாது, வீட்டுள்ளுக்கு நாங்க பேசி சொன்னா அவங்க சொல்றாங்க இதெல்லாம் இங்க கொண்டு வரவான பள்ளிக்குள்ள வச்சுக்கோங்க சொல்லி. அதனால தான் சொல்றோம், மனைவிக்கு தீன் வர இல்லண்டா நாங்க வாழ்க்கையில ஃபெயில், இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றுமே நடக்காது. தியரி அப்படியே இருக்கும், தியரி அப்படியே இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் இம்பாசிபிள். ஏன் இம்ப்ளிமெண்டேஷன் பாசிபிள்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்க செய்ய போறது ஒரு ஃபூலிஷ் வேலை, நாங்க செய்ய போறது ஒரு டிராமா, நாங்க செய்ய போறது வீண் விரயம். இன்றைக்கு நாள் எத்தனையோ பேர் பசி நீக்கிறாங்க, நாங்க அனாவசியமாக பணத்தை கொடுத்து கல்யாணம் என்ற பேர்ல செலவழிக்க போறோம், அவருக்கு நல்லாக தெரியும். ஆனா என்ன ப்ராப்ளம் அவருக்கு செய்ய? ஏன் காரணம், அவரும் ராவைக்கு ரூட்ல போயிட்டு நிம்மதியா தூங்கணும்னா, அவரும் பாக்குற ராவைக்கு நான் நிம்மதியா வீட்டுல தூங்கணுமே. ஒத்தரோட கேட்டாரு, அவருக்கும் அவரோட நோனக்கும் கொஞ்சம் பிரச்சின, ஆத்திரத்தில் சொன்னாரு, முஃப்தி சாப் நரகம் ஒன்று தேவைதானா எங்களுக்கு, இங்குள்ள நரகமே போதும் தானே, இதை விட பெரிய நரகம் நீக்குமா? ஊடிக்குது, வாகனம் நீக்குது, எல்லாம் நீக்குது, ஆனா ஊட்டுக்கு போனா நெருப்புல வாழ்ற மாதிரி வாழ்றோம், இதை விட பெரிய நரகம் நீக்கும் எங்கேயாலும். அது ஊட அதனால தான் சொல்லப்பட்டுக்குது. சல்லல்லாஹு சொன்னாங்க, யூத்துக்கு சொல்றேன், ஒரு தீனுடைய புள்ளைய பார்த்து நிக்காக செஞ்சு கொங்க, தீனுடைய பேக்ரவுண்ட், தீனை வச்சு திங்க் பண்ணக்கூடியவங்க, மார்க்கத்தை வச்சு வால் போடக்கூடியவங்க, மார்க்கத்துள்ளுக்கு சரியத்துள்ளுக்கு. இங்க இது இல்லாம தீனுடைய புள்ளன்றது மதரசால பாஸ் அவுட் ஆகி வந்து ஆலிமா நடத்தவும் இல்ல, சும்முள்ள என்னது, அதுக்கு ஒரு கிரைட்டீரியா ஒன்று இருக்குது. இப்படித்தான் நீங்க தீனை பார்க்கணும், இப்படித்தான் இதை பார்க்கணும். நாங்க அதை பத்தி பேசிக்கிறோமே, கடவே வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க. ஜாபிர் சொல்றாங்க, நான் வந்தோடனே என் உள்ளத்தில் இந்த பெரிய ஒரு பாரத்தை அப்படி இறக்கி வச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க காரே ஹிராவுல, கஷ்டப்பட்டு வாராங்க, ஜிபில் இஸ்லாம் வந்து கட்டிப்பிடிச்சாங்க, ஏக்கரா 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 பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக். ஒரு மனிதர், ஒரு அல்லாஹுடைய நபி, கண்ணியமான மனிதர், சுபஹான குல் இன்னமா அன பஷரும் ஒளிய காண்றாங்க. யாரு ஜிபில் இஸ்லாம் அவங்கள? இது ரெண்டும் முதலாவது பார்வை பயந்துட்டாங்க, கட்டிப்பிடிச்சாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ன போத்துங்கோ என்ன போத்துங்கோண்டு வீட்டுக்கு ஓடி போறாங்க. யார் இடத்துல? மனைவி இடத்துல. மனைவி போய் சொன்னாங்க, நான் பயந்துட்டேன், திடுக்க மயக்குது, போத்துங்கோ போத்துங்கோ. பொம்புல சொன்ன முதலாவது வாரத்தை என்ன தெரியுமா? நபியை பார்த்து, இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக், என் அன்பு கணவரே, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். நாங்க சும்மாவாலும் பள்ளிக்கு போயிட்டு கொஞ்சம் நலஞ்சி வந்து தடுமல் வந்தா சொன்னந்தானே போக்குள்ளே, இதை தேடிக்கொண்டு வருவீங்கன்னு சொல்லி சும்மாவில் பள்ளி போயிட்டு வந்து மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் நடந்து வந்தோம், பின்னுக்கு சாரத்தில் என்னாச்சு?
கொஞ்சம் சேறு பட்டுகிறது. சென்னம் தானே உள்ள தொலைச்சல்லி, இது நானடியா கழுவோணும். அவர்கிட்ட தீன் இருந்து அவ யோசிப்பா, அல்லாஹுடைய பள்ளிக்கு போயிட்டு வார வழியில பட்ட மண் இத கழுகிறதுக்கு பாக்கி இவனே கிடைச்சிக்கு, அதனுடைய நன்மை எனக்கு கிடைச்சும். சஹாபாக்கள் அப்படி பார்த்தாங்க, ஜிஹாதுக்கு போயிட்டு வந்த உடுப்ப கழுவி சொன்னாங்க, எங்களுக்கு ஜிஹாதுல பங்கெடுக்க கிடைச்சல, ஜிஹாதுடைய தூச கையால பிடிச்சத பாக்கியம் கிடைச்சது. இது பெண்களுக்கு எப்ப விளங்கும்? தீனுடைய ஒண்டிக்குதே நாங்க யோசிக்கலாம், ஒன்றெடுத்து மாத்தோணும். எப்படி சொல்றேன், கொஞ்சம் பேர் யோசனைக்கு நாங்க பாருங்களேன், ஏப்பா இதை பேத்து முடிச்சாய், உனக்கு இதையா ப்ரொபோசல் பண்ணிக்குது, இல்ல இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு மாத்த போறேன், நான் ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ண போறேன். யாரைய அவ, சரி உங்கள்ட்ட சொல்றது போல அவக்கும் கூட்டாளி மாறி யாருக்கே உங்களை ப்ரொபோசல் பண்ணிட கேளுக்கும், அவர்கிட்ட போய் சொல்ற, அடி தாடி வச்ச ஒரு ஆளே உனக்கு பேசிக்குது, நீ எவ்வளவு மொடரேட்டான ஒரு கேர்ள் என்று யார்கிட்ட சொல்ல வைத்து, அவ சொல்ற நான் மாத்தி காட்டுறேனே, யாரு சொல்ற அவ சொல்ற நான் மாத்தி காட்டுறேன், யாருங்க வெத்து வாங்க சொல்லு பாபம், நீங்க வெத்தி நீங்களா வெத்துவா, அடிச்சு சொல்றேன் அவத்தான் வெத்துவா, உங்களோட ஜும்பா கலரும் உங்களோட தாடி குறையும் எல்லாம் சரி அப்ப சொல்லுவீங்க. அங்க ஒரு இன்டர்நெட்ல ஒரு மசாலா ஒன்று பார்த்தேன், கொஞ்சம் தாடியை ட்ரிம் பண்ணேலுமா அவ்வளவு நீட்டமா வைக்க தேவையில்லையா, அது இன்டர்நெட் பத்துவா இல்ல, அது வீட்டுக்குள்ள அந்த பத்துவா இன்டர்நெட் போட்டார் இவரு, என்ன விஷயம். அதனால யாமிச்சுக்கோங்க, பொம்பளை புள்ள வளர்க்கக்கூடியவங்க நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, தீனோட வச்சு வளர்த்துடுங்கோ, அல்லாஹ் உங்களோட வீட்டுக்கு அனுப்புவான், தகுதியான பொருத்தமான மாப்பிள்ளை அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. இது அல்லாஹ்வோட வாதாய், அல்லாஹ் யார் யாரெல்லாம் வயது வந்த கணவன் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மறைமுகமான ஏற்பாடு செய்வானா, அந்த சுமைய பெற்றோருடைய உள்ளத்திலிருந்து எடுத்துடுவானா, அவர்களுக்கு லேசான முறையில அவைகளை செஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தலம் சீமாக்குவானா. அதனால ஜாபிர் வந்து சொல்றாங்க, இப்ப எல்லாரும் வந்தாங்க வீட்டுக்கு, சல்லல்லாஹு உட்கார்ந்தாங்க சட்டிக்கு பக்கத்துல, அகப்பைய கையெழுத்தாங்க, சுபஹானல்லாஹ், என்ன லீடர், என்ன லீடர், வந்து சாப்பிடல முதலாவது அவருடைய வயிற்றுல கல்லு உட்கார்ந்தாரு, அந்த பொம்பளை ரொட்டி சுட்டு சுட்டு தாரா, ரொட்டியை ரெண்டா உடைச்சுவாங்க, அந்த ரொட்டிக்கு மேல வச்சுவாங்க கறிய, ரொட்டிக்கு மேல கறியை வச்சு ரொட்டியை கொடுத்துடுவாங்க. இதுதான் சிம்பிள் சிட்டின்றது, சிம்பிள் சிட்டி, அதுக்கு பிளேட், அதுக்கு சைட் பிளேட், அதுக்கு என்ன நெஸ்கி டிஷுவா, அதுக்கு வேற ஓட்ட போட்ட தண்ணி போத்தல் ஒன்றும் இல்லை, செய்யுவாப்ப விருந்து லேசா கொடுங்க, விருந்து லேசா கொடுங்க, ரொட்டியை உடைச்சாங்க அதுல கறியை போட்டாங்க, போட்டு கொடுத்தாங்க, எடுத்து சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. பின் யாரும் பொஃபேக்கு அளவு எடுக்க வேணுமே, பின் பொஃபே செஞ்சுக்கிறாங்க சொல்லி, சரி அப்ப கொடுத்தாங்க, எடுத்து ஒவ்வொருத்தரா சாப்பிட்டாங்க, யுக்ஸிருல் குபுஸ் வயஜாலு அலைஹிம் லஹ்ம, கறி அதுல போடுவாங்க, போட்டுட்டு எடுத்தோடனே சட்டியை மூடிடுவாங்க, சட்டியை மூடிடுவாங்க, அப்படியே கொடுத்து கொண்டே போனாங்க, கொடுத்து கொண்டே போனாங்க, பலம் எதல் யுக்கஸில், அப்படி 1500 பேருக்கும் ரொட்டியை உடைச்சி போட்டாங்க, கொடுத்தாங்க, போட்டாங்க, கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பார்த்து சொன்னாங்க, நீங்களும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மிச்சம் உள்ளத்தை இந்த பக்கத்து வீட்டுக்கு ஹதியாவா கொடுத்துருங்க சொன்னாங்க, மக்களும் பசியில தான் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கு மக்கள் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று அவங்க கண்டுகொண்டு இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பரக்கத்தான வாழ்க்கை நசீபாக்குவானா, கொஞ்சத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பானை நசீபாக்குவானா, தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறைமுகமாக பூர்த்தி செய்வானா, அல்லாஹ்வின் பக்கம் கை நீட்டும், அல்லாஹ்வோட ஹசானா மிச்சம் பெருசி, அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அவன்ட ஹசானாலிருந்து எடுக்கிறதுக்குரிய மக்களாக்கி வைப்பானா, நேரடியாக எடுக்கிற அவன்ட ஹசானா, அவன்ட ஹசானா
அவனோட ஹசானா அழிவில்ல. வஇம் மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயிதுஹு, எங்கட ஹசானா அப்படியே நிறைஞ்சிதான் இருக்குது, அதுல ஒரு நாளும் குறவு வரமாட்டாங்க. மூணு உலகத்தாருக்கும் வலவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களோட ஆண்கள், உங்களோட முன்னோர்கள், உங்களோட பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மைதானத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவையை அல்லாஹ்ட்ட கேட்டு ஒவ்வொருத்தருடைய கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தாலும், நீங்க கேட்கறதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்தாலும் நிச்சயமா தருவான், எது வீடாகமாட்டது, நிச்சயமாக தரப்படும். கேட்ட உடனே அல்லாஹ் உங்களுக்கு தந்தாலும், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடலுக்குள்ள ஒரு ஊசியை போட்டெடுத்தா அந்த ஊசியில் அப்பிவார தண்ணிக்குதே, அந்த தண்ணீட அளவும் அல்லாஹ்ட ஹசானாவில் குறையப்பட மாட்டாது. அல்லாஹ்ட ஹசானா மிச்சம் பெருசு, அல்லாஹ்ட ஹசானா மிச்சம் பெருசு, கற்பனைக்கு அப்பால் பட்டது. அதனால் அல்லாஹுடைய ஹசானால வாங்குற மக்களாக நாங்கள் மாறணும். அல்லாஹ் அந்த இடத்துல கொஞ்சம் எங்களை வைப்பானாக, அதுக்குரிய மக்களை ஆக்கி வைப்பானாக. ரஜபுடைய மாதத்துக்குள்ள வந்துட்டோம், ரஜபு வந்துட்டா ரமலானுடைய வாசம் வீசும். அன்பாக சொல்றேன், ரமலானுக்கு இப்பேந்தி ஆயத்தமாகும், ரமலானுக்கு இப்பேந்தி ஆயத்தமாகும். ரமலானுள்ள கடைசி பத்து நாள் இஅத்திகாஃபுக்கு இப்பேந்தே லீவுக்கு அப்ளை பண்ணுங்க. அனுவல் லீவ் இருக்குது 40 நாள், அதுல 10 டேஸ் கடைசி 10 நாள் இஅத்திகாஃபுக்காக வீணடுக்க போறேன். இப்பேந்தே இஅத்திகாஃப் என்றது ஜொப்புக்கு போயிட்டு வருவோம், அது ஒரு பிளெக்சிபிலிட்டிக்காக வேண்டி. சம்திங் இஸ் பெட்டர், என்ன சொல்றது, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்றதுக்காக வேண்டித்தான் ஆபீஸுக்கு போயிட்டு வாங்கோ இதுங்க ஒன்று சொன்னோம். இதுக்கு பிறகு அப்படி அல்ல, இஅத்திகாஃப் என்றது 10 நாள், 20வது நோன்பு பள்ளி உள்ளுக்கு துறப்போம், பொறுநாளுடைய புற தெம்பட்டத்துக்கு பிறகு என்ன செய்வோம், வீட்டுக்கு போவோம். அந்த ஒரு பெருநாளையும் அனுபவித்து பாருங்க, அண்டைக்கு பெருநாள் எப்படி இருக்கும், அண்டையிட பெருநாளுடைய டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும், அந்த பெருநாள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்காது. அதனால இஅத்திகாஃபுடைய அமல், உம்ராவுக்கு போறவங்க நோன்புல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யல, நோன்புல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் தண்ட பள்ளியில் இஅத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க, இஅத்திகாஃப் 5 வருஷம் உம்ராவுக்கு போகல, 5 வருஷம் குறுக்க உம்ராவுக்கு போயிட்டு வாங்க பிரச்சனை இல்ல, அது நோன்புல தான் போகணும் கட்டாயமும் இல்ல. யாருக்காவது நோன்புல தான் 5 வருஷம் குறுக்க நாங்க நோன்புல போறோம், மர்ஹபா நல்ல விஷயம், வருஷா வருஷம் உம்ராவுக்கு போறோம் கன்செப்ட் இருக்குதே, அது இஸ்லாத்தில் உள்ள ஒரு கன்செப்டாக நாங்க எனக்கு தென்படவும் இல்ல, அது எந்த ஒரு ஆலிம் எந்த ஒரு உலமாவும் சொல்லவும் இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது மதீனாவுல தான், மதீனாவுக்கு மக்காவுக்கு இடையில உள்ள தூரம் எவ்வளவு தூரம், 450 கிலோமீட்டர் தான், ஆனா செஞ்ச உம்ரா நாள் தான், செஞ்ச ஹஜ் ஒன்று தான். எனவே வாழ்க்கையில் இந்த விஷயங்களை கடைபிடிங்கோ, உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் என்று சொல்லி சுன்னத்தான உம்ராவுக்கு சுன்னத்தான ஹஜ்ஜிக்கு யாரெல்லாம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை செய்யலாம், இந்த பணத்தை கொண்டு நல்ல வக்ஃபு செய்ய பாருங்கோ, டிரஸ்டுகள் உருவாக்க பாருங்கோ, வட்டி இல்லா கடன் கொடுக்கறதுக்கு மக்களுக்கு உதவி செய்ய பாருங்கோ. இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னா உம்மத்துல செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் ரமலான எப்படி கழிக்கணும், எப்படி ரமலான வரவேற்கணும் என்ற தலையங்கத்தில் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால வாலிபர்களிடத்தில் அன்பாக சொல்றேன், வாலிபர்கள் மட்டுமல்ல எல்லாரும் தான், வயோதிகர்களும் தான், ரமலான்ல கடைசி 10 நாள் இஅத்திகாஃப் இருக்க போறேன், அதுக்குரிய பிளான் இப்பேந்தே பண்ணுங்கோ, இப்பேந்தே செய்யுங்கோ. 10 நாள் பள்ளி உள்ளுக்கு வெளியே போறல, 10 நாள் பள்ளி உள்ளுக்கு புற கண்டுதான் வெளியே போறது. அனுவல் லீவை இப்பே அதுக்கு சேவ் பண்ணுங்கோ, இப்பே அப்ளை பண்ணுங்கோ. நான் இஅத்திகாஃபுக்கு போக போறேன், எனக்கு அனுமதி லீவு வேணும், நான் இத்தனை 2 10 நாள் 11 நாள் எனக்கு பெருநாள், அடுத்த நாளைக்கு வேலைக்கு வாரேன், பெருநாளும் இந்த 10 நாளும் வீட்டிலே கோணும் அப்படின்னு சொல்லி ஒரு லீவ் எடுத்து இப்பே இந்த அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு இஅத்திகாஃபுடைய அமலிக்க பாருங்க. ஜகாத் இருக்குது, சதக்கா இருக்குது, குர்ஆனுடைய திலாவத் இருக்குது, குடும்பத்தை சேர்ந்து வாழ்றதுக்குது, இந்த விடயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் வார வரக்கூடிய காலங்களில் பேசுவோம். ரமலான் எப்படி வரவேற்கணும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான ஆரோக்கியமான பரக்கத்தான ரமலான் நசீபாக்குவானாக. யார் யாரெல்லாம் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வைத்திய சாலையில் நோயாளிகள் இருக்கிறார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக, அல்லாஹ்வுக்கு ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக. வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.